ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தினம் ஒரு பாசுரம். 4000 திவ்ய பிரபந்தம் 10வது பாசுரம். பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பள்ளாண்டு பாசுரம் 10. என்னாள் எம்பெருமான் உந்தனைக்கு அடியோம் என்று எழுதப்பட்ட அண்ணாதே, அடியோங்களடில் குடில் வீடு பெற்றுய்ந்ததுதான் சென்னாள் தோற்றி திருமதுரையில் சிலை குனிந்து ஐந்தலைய பைநாகத்தலை பாய்ந்தவனே. உன்னை பள்ளாண்டு கூறுதுமே. பெரியாழ்வார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாசுரத்திலையும் எம்பெருமான் நமக்கு இதையெல்லாம் அளிக்கிறான், அருளி அளிக்கிறான். எம்பெருமானுடைய சிறப்புகள் இப்படி இருக்கிறது. இப்பேற்பட்ட எம்பெருமான் எந்த குறைகளும் இல்லாமல் எப்போதுமே நித்தியமும் சௌகரியமாக இருக்கணும், எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும்னு எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாட சொல்லியா ஒவ்வொரு பாசுரத்துலையும் நமக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு வர்றார். அதே போல தான் முதல் இரண்டு வரிகளில் எம்பெருமான் நமக்கு எதையெல்லாம் அளிக்கின்றான் அப்படிங்கிறத சொல்லி, மூன்றாவது வரிகளிலேயும் நான்காவது வரிகளிலேயும் எம்பெருமானுடைய சிறப்பு, இப்பேற்பட்ட எம்பெருமான் அவனுக்கு நாம எல்லோரும் சேர்ந்து பல்லாண்டு மங்களாசாசனம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறார். முதல் வரியிலே என்னால் எம்பெருமான் உந்தனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட, அதாவது என்னென்னா நம்ம ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். நாம் ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு நல்லது விஷயம் வந்து அதை செஞ்சுருக்கோம் இல்லையா, அந்த விஷயத்தினுடைய பலனாக நமக்கு பல நன்மைகள் வந்து நடந்திருக்கும். அதை நாம் சொல்லும்போது அந்த நாளில் வந்து நாம் இந்த செயலை செஞ்சோம், அதனால் இன்றைக்கி இந்த நன்மைகள் எல்லாம் நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து அந்த நாளில் இது செஞ்சதுனால இந்த நாளில் நமக்கு இது கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே போல தான் இந்த ஆழ்வார் என்னால் எந்த நாளில் எம்பெருமான் இந்த சகல ஜீவராசிகளுக்கும் எம்பெருமான் வெறும் பெருமான் கிடையாது, எம்பெருமான் அப்படி உரிமையோடு சொல்கிறார், என்னால் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட. முன்னாடி பாசரங்கத்திலே அனுபவிச்சிருக்கோம் எம்பெருமானுடைய அடியார்கள் என்று நாம் எல்லோருமே எழுதப்பட்டிருக்கிறோம், அவனுக்கு அடியார்கள் என்று எழுத்துப்பட்டுவிட்டு இருக்கிறோம் இல்லையா. அப்பேற்பட்ட நாம் எல்லோரும் எந்த நாளிலே எம்பெருமானுக்கு நாம் எல்லோரும் அடியார்கள் என்று எழுதப்பட்டோமோ, நம்ம முன்னாடி பாசுரத்தில் அனுபவித்தோம் எம்பெருமானுக்கு நாம் எல்லாம் அடிமைகள் அவனுடைய அடியார்கள் அப்படின்னு நாம் வந்து எழுதி கொடுத்துட்ருக்கோம். எழுதி கொடுத்துக்கிறதுனா அது நம்ம ஆச்சாரிய சுமாஷியன் பஞ்ச சம்ஸ்காரம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மூலயமா நம்ம வந்து எம்பெருமானுடைய அடியார்கள் என்று எழுதி கொடுத்துட்ருக்கோம் இல்லையா. அந்த நாளைத்தான் சொல்கிறார், எந்த நாளில் எம்பெருமானுக்கு நாம் எல்லோரும் அடியார்கள் என்று எழுதப்பட்டோமோ, என்னால் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எழுதப்பட்ட துறையிலே அண்ணாலே அடியோங்களடில் கூடி வீடு பெற்று உய்ந்ததுதான். அந்த நாளே எந்த நாளில் எம்பெருமானுக்கு நாங்கள் அடியார்கள்னு எழுதப்பட்டோமோ அந்த நாளே அடியோங்கள் எங்களுடைய அடியில் வீடு பெற்று உய்ந்ததுதான், எங்களுடைய குலத்தில் எங்களுடைய பேர பௌத்திரர்கள் புத்திர பௌத்திரர்கள் குழந்தைகள் பேர குழந்தைகள் அப்படி எங்களுடைய வம்சாவளிகளாக எல்லோருக்கும் வீடு பேறு, அதாவது நித்தியமும் பரமாத்மாவான எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனை பிரியாமல் அவனை விட்டு பிரிந்து இன்னொரு பிறவி என்கின்ற நிலை இல்லாமல் எப்போதும் அவனோடைய நித்தியமும் வாசம் பண்ணக்கூடிய மோட்சம் என்கின்ற வீடு பேறு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே அளித்தார் அப்படிங்கிறார். எந்தனாலும் நாம் ஒருத்தர் தான் அவருக்கு வந்து அடியோம் என்று எழுதப்பட்டோம், ஆனால் அவர் நம்முடைய குலத்தில் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய புத்திரபூத்திரர்களாகிய எல்லோருக்கும் வீடு பேரை வந்து என்ன பண்ணுறாருன்னா அளிக்கிறார். அதை தான் இங்கே அழ்வார் மிகவும் அழகாக சொல்கிறார். எந்த நாளில் நாம் எல்லோரும்
எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டவோ அந்த நாளிலே எம்பெருமான் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? உனக்கு மட்டும் இல்லைப்பா, உன்னுடைய புத்திர பௌத்தர்களான அடில் குடில்னு உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்ன பண்ணிட்டாரு, எம்பெருமான் வீடு பேருங்கிற மோட்ச சாம்ராஜ்யத்தையே அழிச்சிட்ட. இதை விட பகவான் நமக்கு வேறு என்ன அனுகிரகம் பண்ணிட முடியும்? இதை இந்த லௌகீகத்தில் இருக்கட்டும், இந்த ஜகத்திலேயே வீடு பேரு தான் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன், கிடைப்பதற்கு அரிய பொக்கிஷன் இல்லையா? எம்பெருமானை விட்டு பிரியாத நிலை, அந்த நிலையே நமக்கு எம்பெருமான் அழித்து விட்டான் இல்லையா? அப்பேற்பட்டதை நமக்கு அழைத்திருக்கான். நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல் இரண்டு வரிகளில் எம்பெருமான் நமக்கு என்னவெல்லாம் அழிக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடு பேருங்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை என்ன பண்ணுறாருன்னா அழிக்கிறான் அப்படிங்கிறது. அடுத்து எம்பெருமானுடைய சிறப்பு அப்படின்னு பார்க்க போகிறோம். மூன்றாவது வரியில் செந்நாள் தோற்றி திருமதுரையில் சிலை குனிந்து ஐந்தலைய பைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுனே அப்படிங்கிறார். செந்நாள், செந்நாள்னா ரொம்ப சிறப்பு பொருந்திய நாள். எம்பெருமான் திரு அவதாரம் பண்ணுவதற்கு ஒரு சிறந்த நாளான செந்நாளில் தான் என்ன பண்ணுறாருன்னா செந்நாள் தொற்று தோன்றுகிறார், திரு அவதாரம் பண்ணுகிறார். இங்கே கிருஷ்ண அவதாரத்தை எடுத்துட்டோம்னா கிருஷ்ண பரமாத்மா ஆவணி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் தான் என்ன பண்ணுறாருன்னா திரு அவதாரம் பண்ணுகிறார். அப்போது ஆவணி மாத ரோகிணி நட்சத்திர அஷ்டம திதிங்கிற இந்த செம்மையான சிறப்பு வாய்ந்த நாளிலேயே திரு அவதாரம் பண்ணுகிறார் கிருஷ்ண பரமாத்மா. எங்கே திரு அவதாரம் பண்ணுகிறார்? மாட மாளிகை கூட கோபுரத்திலேயா திரு அவதாரம் பண்ணுறார்? இல்லையே, கம்சன் என்கின்ற ராசக ராட்சச அரக்க எப்படி அடுக்கிட்டு போகலாம், அப்பேற்பட்ட ராஜா தன் தாய் மாமனுடைய சிறைச்சாலையில் என்ன பண்ணுறார், பிறக்கிறார், திரு அவதாரம் பண்ணுகிறார். அப்படி திரு அவதாரம் பண்ணினவர் உடனே எங்கே போயிட்டார், மதுராவில் இருந்து ஆற்றை வசுதேவர் மூலமாக ஆற்றை கடந்து வந்து ஆயர்பாடியிலே வளர்கிறார் கிருஷ்ண பரமாத்மா இல்லையா? அப்படி அந்த செம்மையான நாளிலே எம்பெருமான் திருவதாரம் பண்ணுகிறார். அப்படி திருவதாரம் பண்ணினவர் இளம் பிராயத்திலேயே என்ன பண்ணார்னா வடமதுரை, திருவடமதுரை அப்படின்னு எதை சொல்கிறேன்னா மதுரா, அதாவது கம்சன் இருக்கக்கூடிய இடம், அதாவது எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா திருவதாரம் பண்ணின இடம், அந்த இடத்திலேயே செந்நாள் தோற்று திருமதுரை சிலை குனிந்து திருமதுரையிலே கம்சனான ராட்சச அரசனை தன்னுடைய தாய் மாமனை இளம்பிராயத்திலேயே கொன்றுகிறார், அவனை சம்ஹாரம் பண்ணுகிறார். அதுதான் செந்நாள் தோற்றி திருமதுரையில் சிலை குனித்து செம்மையான நாளான ஆவணி மாத ரோகிணி நட்சத்திர அஷ்டமி திதியிலே திரு அவதாரம் பண்ணி திருவடமதுரையிலே இருக்கக்கூடிய கம்சனை சம்ஹாரம் பண்ணிவிட்டார். இப்பேற்பட்டவர் பார்த்தீங்களா? இது என்னென்னா என்னமோ கிருஷ்ண பரமாத்மா கம்சனை வதம் பண்ணும்போது அவருக்கு நம்ம 20-30 வயசு நல்ல துணிச்சலான இளம் பிராயம் கிடையாது, குழந்தை பிராயம், குழந்தைத்தனமான குட்டி குழந்தை, சுட்டி குழந்தையாக விளையாட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய வயசு. அந்த இளம் பிராயத்திலேயே கம்சனையே அரக்கனையே ராட்சச அரக்கனையே ராஜாவே என்ன பண்ணிட்டார், சந்தானம் பண்ணிட்டார். இப்பேற்பட்டவர் பாருங்க, இங்கே கிருஷ்ணன் சும்மா சாதாரண ஆள் கிடையாதுப்பா, நம்ம பெரிய பலசாலி, இத்தனை வயசில் இத்தனை போர் படைகளோடு போயெல்லாம் அவரை சம்ஹாரம் பண்ணல, அப்படி விளையாட்டு பிள்ளையாக போயிட்டு சால்ட்டாக சம்ஹாரம் பண்ணிட்டு வந்துட்டார் பேர்பட்ட கண்ணன். அது மட்டுமா, ஐந்தலைய பைனாக தலை பாய்ந்தவன், ஐந்தலைய பைனாக தலைனா காளிங்கம், காளிங்கம்னு ஒரு நாகம், அதுதான் யமுனை ஆற்றில வந்து காளிங்கனர்த்தனாக பண்ணுறார். யமுனை ஆற்றில அந்த காளிங்கம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் தொந்தரவுகளை வந்து பண்ணிட்டு இருந்தது இல்லையா, அந்த காளிங்கனை, அந்த காளிங்கனுடைய சிரசு, அதாவது ஐந்தலைய பைநாகம், அந்த காளிங்கம் ஐந்து தலைகளை கொண்ட அந்த நாகப்பாம்பு, பல பணங்களை எல்லாம் உடைய அந்த நாகப்பாம்பினுடைய ஐந்தலைய பைநாக தலை பாய்ந்தவன்
அந்த நாகப்பாம்பின் தலை மீது ஏறி நடனம் புரிந்தவன் அந்த காளிங்க நர்தனன். அந்த காளிங்க பாம்பினுடைய சிரசின் மீதே ஏறி அந்த பாம்பினுடைய ஆணவத்தை எல்லாம் அடக்கி அந்த நல்ல பாடம் புகட்டி அந்த காளிங்கத்தின் மீதே நடனம் புரிந்தவன். இதுவும் என்னமோ வயசான ஒரு இளமையான அந்த பிராயத்தில் கிடையாது, குழந்தை பிராயத்திலேயே சுட்டி குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணிட்டார்னா இப்பேற்பட்ட காரியங்களெல்லாம் புரிஞ்சிட்டார். விளையாட்டு குழந்தையாகவே எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டார்னா மிகப்பெரிய அரிதான காரியங்களை எல்லாம் நமக்காக புரிஞ்சிட்டார். கம்சனையும் வதம் பண்ணிட்டார். அதே போல் காளிங்கம் அந்த கொடூர விஷம் கொண்ட காளிங்க நாகத்தின் சிரசின் மீது ஏறி நடனமும் புரிஞ்சிட்டார் இல்லையா. சென்னால் தோற்றி திருமதுரையில் சிலை குனைத்து பைந்தலைய பைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுது. இப்பேறுபட்டவன் கிருஷ்ண பரமாத்மா எங்கள் கண்ணன், அவனுக்கு எல்லோரும் வந்து பல்லாண்டு பாடுங்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள புத்திர பௌத்திரர்கள் எல்லோருக்கும் வீடு பேருங்கிற மூச்ச சாம்ராஜ்யத்தை எடுத்திருக்கிறான். அவன் ஆவணி மாத ரோகிணி நட்சத்திர அஷ்டமி திதியிலே அவதாரம் பண்ணி இளம் பிராயத்திலேயே விளையாட்டு பிள்ளையாக இருக்கும்போதே கம்சனையும் சம்ஹாரம் பண்ணினான். காளிங்க நாகத்தின் மீதியேறியும் நடனம் புரிந்தான். இப்பேற்பட்ட எங்கள் கண்ணன் எங்கள் எம்பெருமானுக்கு எந்த ஒரு தீங்கும் வந்துவிடக்கூடாது, எந்த ஒரு குறையும் வந்துவிடக்கூடாது அப்படின்னு எல்லோரும் வாங்க வந்து எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுங்கள். பல்லாண்டு பல்லாண்டு காலம் எம்பெருமானே எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும்னு மங்களாசாசனம் பதில சொல்லி எல்லோரையும் அழைக்கிறார் பெரியாழ்வார். எல்லா பாசுரங்களிலும் இதே போல தான் அழைக்கிறார். ஒவ்வொரு பாசுரத்துலேயும் எம்பெருமானுடைய சிறப்பை சொல்லி எம்பெருமான் அவன் எல்லாம் அழிக்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்லி அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு எல்லோரும் பல்லாண்டு குருங்கள்னு அழைச்சிட்டே இருக்கார். அதனால் எல்லோரும் அவசியம் வாருங்கள். எங்கே எம்பெருமானுடைய சேவித்தாலும் அது வீட்டில் கிரகத்துலாம் இருக்கலாம் சன்னதிகளாக இருக்கலாம் எங்கே சென்றாலும் எம்பெருமான் நல்லா இருக்கணும்னு சொல்லி திருப்பல்லாண்டு பாசுரங்களை அவசியம் சேவியுங்கள். எம்பெருமான் நித்தியமும் நல்லா இருக்கணுங்கிறது தான் அவருக்கு மங்களாசாசனம் பண்ண வேண்டும்ங்கிறது தான் பெரியாழ்வாருடைய ஆசையிலேயே. அதனால் எல்லோரும் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.